ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. ஐக்கியம் அவசியம். அடுப்பில் விறகு கட்டைகள் பல ஒன்றாக ஜுவாலித்து எரிகின்றது. எந்த கட்டை நெருப்பினால் தூண்டப்பட்டு எந்த கட்டை எரிகின்றது என்று சொல்ல முடியாது. எல்லாம் ஒன்றாக எரிந்து கொண்டிருக்கின்றன. இப்போது அதில் ஒரு கட்டையை தனியே எடுத்து வெளியே போடுங்கள். என்ன நடக்கும்? கொஞ்ச நேரத்தில் அந்த கட்டையில் இருந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அணைந்து அனல் இழந்து போகும். கிறிஸ்தவ ஐக்கியம் என்பதும் இது போன்றதே. ஒன்றாக இணைந்திருந்தால் எல்லோருடைய ஆவிக்குரிய அனுபவங்களும் ஜுவாலிக்கும். ஆனால் ஐக்கியம் இல்லாமல் ஒருவர் தனியே போகும்போது அவருடைய ஆவிக்குரிய அனுபவம் ஒரு நாள் அணிநிழந்து போகிறது. விசுவாசிகளுக்கு இடையில் ஐக்கியம் மிகவும் அவசியம். அப்போதுதான் ஒருவரால் ஒருவர் தூண்டப்பட்டு, ஒருவரால் ஒருவர் புத்தி சொல்லப்பட்டு, எல்லோரும் கிறிஸ்துவுக்காக வல்லமையாக எரிந்து பிரகாசிக்க முடியும். சபை கூடுதலின் முக்கிய நோக்கமே ஒருவரால் இன்னொருவர் பயன்படுவதை செயல்படுத்துவதற்கே. ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி, எல்லோரும் கூட்டாக வளர்வதற்காகவே சபை கூடுதல். ஐக்கியங்களில் பலவித குறைபாடுகளும் முரண்பாடுகளும் இந்நாட்களில் இருப்பது உண்மைதான். ஆனாலும் நாம் தனியே போய்விடுவதும் நம் வீட்டிலேயே தனியே ஆராதிப்பதும் தகுந்த பரிகாரங்கள் அல்ல. ஏனென்றால் அது கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறோம் என்ற சத்தியத்திற்கு முரணானது. நாம் புத்தி சொல்ல வேண்டும், நமக்கு புத்தி சொல்லப்பட வேண்டும். நாம் தூண்ட வேண்டும், தூண்டப்படவும் வேண்டும். அதற்கு அவசியம் ஐக்கியம். ஒருவேளை தற்கால சபை சூழ்நிலைகளும் ஆவிக்குரிய ஐக்கியங்களின் நிலையும் மிக வித்தியாசமாய் இருக்கலாம். அநேகருடைய செயல்பாடுகள் ஆவிக்குரிய தரங்களுக்கு மிகவும் குறைந்து போயிருக்கலாம். ஆனாலும் இதற்கு பரிகாரம் நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ளுதலோ பிரிந்து சொல்லுதலோ அல்ல. அவ்விதம் செல்லுகின்றவர்கள் உண்மையில் தாங்கள் நினைத்தபடி பயனடையவில்லை. சரியில்லாத மற்றவர்கள் நடுவில் நாம் சரியாக நடந்து காட்டவும் ஒரு ஐக்கியம் தேவை. சாட்சியாய் வாழாதவர்கள் நடுவில் சாட்சி வாழ்க்கை என்றால் என்ன என்று விளக்கவும் ஒரு ஐக்கியம் தேவை. நாம் விளக்குகளாக எரியும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம். விளக்கிற்கு வேலை இருளில் தானே? கிறிஸ்தவ பிரகாசமற்ற அநேகர் நடுவில் நாம் பிரகாசித்து காட்டலாமே. ஐக்கியங்கள் நமக்கு பலனளிக்காவிட்டால் கூட நாம் தேவனையும் அவருடைய அன்பையும் அறிந்த அளவில் நாம் ஐக்கியத்திற்கு பலனளிக்கிறவர்களாக இருக்கலாமே. சிந்தனைக்கு: பிறரிடம் நீ காண நேர்ந்த கசப்பான காரியங்களை உன்னிடம் பிறர் காணாதிருக்க கவனமாயிரு. பிறரிடம் நீ காண நேர்ந்த கசப்பான காரியங்களை உன்னிடம் பிறர் காணாதிருக்க கவனமாயிரு.